ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப வந்து டேஸ்டாக இருக்கும், கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப வந்து சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். தோசை மற்றும் சாதத்துக்குலாம் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். வாங்க நம்ம வீட்டை குழப்ப எப்படி வந்துட்டு நம்ம என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு கத்திரிக்காய் வந்து பறித்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க கத்திரிக்காய் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய்களை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாளாக வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உள்ளே நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பார்த்தீங்கன்னா வெந்து வரும். ஸோ இப்போ சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 1 tbsp அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 tbsp அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிக்ஸியில் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு மீடியம் சைஸ் அளவு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்க அப்படின்னா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 g அளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ புளிக்குழம்புக்கு அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 12 pulp பார்த்திங்கன்னா பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நச்சு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா தட்டி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வந்து வசங்கி வரணும். ஸோ பாருங்கள், வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஜஸ்ட்டு ஒரு தடவை கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே 2 medium-sized அளவு தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லாவே பார்த்திங்கன்னா கிடைக்கும். குழம்புக்கு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட மசாலா ஐட்டங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 tbsp அளவு தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 1 tbsp அளவு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 tbsp அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட ஒரு 1/4 tbsp அளவு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை வாசனை வந்து போய் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது 1 நிமிஷம் நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா புளிக்கரசல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிப்பிடிக்காது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு நல்லா வந்து இந்த மசாலா வந்து காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா புளி கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு நம்ம புளி கரைசல் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லூஸ் ஆகி வரும். ஸோ இப்போ இதை 1 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு நல்லா வந்து போய் வரணும். இப்போ புளியோட பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சு வரணும், நல்லா அதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போய் வரணும். ஸோ பாருங்கள், தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னுமே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்க வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ மசாலா நல்லா நம்மளுக்கு வந்து காஞ்சி வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், அது எண்ணெய் எல்லாமே மேலே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காக இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சேர்த்து இதையும் ஒரு தடவை லைஸாக வந்து நம்ம வந்து கலந்துட்டதுக்கப்புறமா இதையும் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வந்து வேக வச்சு எடுத்துக்கப்புறோம். ஸோ அந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாகி நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷம் வரை நம்ம இதை வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு, ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து ருசியாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.